Welcome to Food Masala. இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் செய்ய போகிறது இன்ஃப்ரேட் எலக்ட்ரிக் குக்கரில் எப்படி ரைஸ் சமைக்கிறதுன்னு. இது மிச்ச பேருக்கு டவுட்டாக இருக்குது, இதை எப்படி சமைக்கிறது, இதில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இன்றைக்கி உள்ள வீடியோவில் நான் அதுதான் காட்ட போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆகும். அதே நேரத்தில் என்னோட சேனலில் ஒரு வீடியோன்னு போட்டிருப்பேன், ஹவு டு யூஸ் இன்ஃப்ரேடட் எலக்ட்ரிக் குக்கர்னு, அதை கட்டாயம் போய் பாருங்கள். அதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிளியர் ஆகும். நான் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க நாங்கள் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு தேவையான அளவு ரைஸ் எடுத்துக்கிறீங்க, நான் வந்து சம்பா தான் எடுத்துருக்கிறேன். முதல்ல நான் ரெண்டு முறை நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு அரிசியை கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுக்கொள்ளணும். அப்போ அரிசி குயிக்காக சமைச்சிக்கிறலாம். இதனால் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை மிச்சப்படுத்தலாம், அதே நேரத்தில் கேஸை மிச்சப்படுத்தலாம். இந்த டெக்னிக்கை நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் கழுவிட்டேன், தண்ணியை வடிச்சிட்டு இது அப்படியே வச்சிங்கன்னா, ஊற வச்சிங்கன்னா சரி. இப்போ நான் குக்கருக்கு மெயினில் சுவிட்சை ஆன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து ஆன் ஆஃப்னு இருக்குது, அதில் ஆன் டச் பண்ணணும், இல்லை டச் இதில் தான் இருக்குது. அதே போல் டிஜிட்டலில் உங்களுக்கு 00 வேணும் பாருங்கள். இப்போ நான் வந்து டச் பண்ணணும், 2000 வோல்டேஜ் காட்டாத ஆக கூடினது. இப்போ நான் முதலாவது அரிசியை வந்து தாளித்து போட போகிறேன். அதுக்கு நான் வந்து 600 தான் வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டர் ஃப்ரைன்னு இருக்குது, அதை நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு அந்த இது வந்து ஸ்டர் ஃப்ரைல கொண்டு வந்து வைக்கணும். இது பாருங்கள், அந்த பிளேட் வந்து ஹாட் ஆகிட்டு, அப்புறம் அந்த பேனை வச்சு கொஞ்சம் ஆயிலும் மாஜரினும் போட்டு ஒரு பட்டை ஒரு துண்டு ரம்பை இதை வச்சுன்னா வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து வதக்கிட்டு ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு டைம் எடுக்கும் வேகிறதுக்கு, பாஸ்மதி ஒரு டைம் எடுக்கும். நான் இங்கே யூஸ் பண்ணுறது ஒரு சம்பா தான். இப்போ நான் ஊற வச்ச அரிசியை அதில் கொட்டுறேன். இப்போ அதுக்கு மஞ்சளும் மஞ்சள் கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறேன். நான் தாளிக்கிறனால தான் அந்த ஸ்டர் ஃப்ரைன்னு சொல்கிற ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணுறேன். இல்லாட்டி உங்களுக்கு அது தேவைப்படலாட்டி நீங்கள் வந்து ஹாட் பாட்டுங்கிறதுலையே போட்டுக்கலாம், நான் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ நான் வதக்கிட்டு அரிசியை நல்லா இப்படி வதக்கணும். நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். இந்த தண்ணி எப்படி மெஷர்மெண்ட் வைக்கிறதுன்னு ஈஸியான ஒரு மெத்தட் ஒன்று சொல்லித்தரேன். நல்லா ஸ்பூனால் நல்லா கிண்டி விட்டு உங்களோட நடுவிரலால் இதை மெஷர் பண்ணிக்கலாம். நடுவரில் முதல் வெட்டு இருக்குதானே அந்த பிரிவு ஒன்று, அந்த பிரிவில் நிற்கணும் தண்ணி. நடுவரில் அந்த பாரு முதலாவது பிரிவு ஒன்று இருக்குது, அது அந்த அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா சரியாக கணக்காக சோறு நல்ல பதமாக வெந்து வரும். இப்போ நாங்கள் சோறு சமைக்க போகிறோம், அதனால் ஃபங்க்ஷனை மாற்றிடுவோம்.
இப்போ நான் ஹாட் பாட்டுக்கு மாற்றணும். பாருங்கள், ஃபங்க்ஷனில் கிளிக் பண்ணணும். நான் வந்து 1800க்கு வைக்க போகிறேன். 1800க்கு வச்சு ஹாட் பாட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கு மாற்றணும். ஓகே, நாங்கள் சோறை வேக வைப்போம். பாருங்கள், 1800 ஃபங்க்ஷன் வந்து ஹாட் பாட்டில் இருக்குது. இப்போ சோறு வந்து குக் ஆகிட்டு இருக்குது 1800ல் ஹாட் பாட்டுங்கிற ஃபங்க்ஷனில். நாங்கள் இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, சும்மா செக் பண்ணி பார்ப்போம். சோறு வெந்துருச்சானு, சோறு பார்த்தா வெந்துக்கிட்டு வருது, கீழே தண்ணி இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் வேக வைப்போம். இந்த குக்கர் வாங்குகிற ஐடியா இருந்தால் நீங்கள் வந்து இண்டக்ஷன் குக்கர் வாங்கிடாதீங்க. இந்த இன்ஸ்டன்ட் குக்கர் தான் நல்ல குக்கர். இது உங்களுக்கு போர்ட்டபிள், போகிற இடமெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். கேஸ் திடீர்னு முடிஞ்சால் கூட இதை எடுத்துக்கொள்ளலாம், இதில் வச்சு சமைச்சிக்கிறலாம். பெருசாக கரண்ட்டும் போகாது, குறைஞ்ச வோல்டேஜில் வச்சு சமைச்சிக்கிறலாம். உங்களுக்கு நீங்கள் இதையும் சமைச்சிக்கிட்டு மற்ற வேலைகளையும் செஞ்சு கொள்ளலாம். இதில் டைமிங் இருக்குது, டைமையும் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அடுத்த முறை இந்த குக் பண்ணுற நேரம் உங்களுக்கு டைம் எப்படி செட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ சோறு நல்லா வெந்துட்டு இந்த குக்கர் இருந்து உங்களுக்கு சமைக்க டவுட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பார்த்து நீங்கள் சமைச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ஒரு குக்கர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கொள்ளலாம். இப்போ கேஸ் இல்லாமல் மிச்சம் பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த டைமில் நீங்கள் இதை வாங்கி கொண்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ நான் இதை வார்முக்கு போட போகிறேன். ரைஸ் குக்கரில் பார்த்துருப்பீங்க வார்முன்னு சொல்லியிருக்கோம், அது மாதிரி இதில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணி பாருங்கள். வார்மன் போட்டோன்னே அது 90 டிகிரிக்கு உழுவுது, அதாவது ஆக குறைஞ்ச ஹீட். ஒரு நிமிஷம் தான் டைம் எடுக்குது. பாருங்கள், நான் ப்ளஸ் பண்ணுறேன், ஆனால் அது அதே இதில் தான் நிற்கிது. சோறு வந்து வார்மில் தான் இருக்குது. ஒரு நிமிஷம் முடிஞ்சிட்டு நாங்கள் சோறை செக் பண்ணுவோம்.
பாருங்க. இப்படி பூ மாதிரி வந்திருக்குது, அது அடிப்பிடிக்காது. என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். குக்கரை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். இந்த சவுண்ட் நின்ற பிறகு நீங்கள் சுவிட்சை மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணலாம்.